உலகிலேயே அபூர்வமான கலை ஒன்று உண்டென்றால் அது ஹிப்னாட்டிசம் தான். உலகிலேயே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய கலை ஒன்று உண்டென்றால் அதுவும் ஹிப்னாட்டிசம் தான். தூய சிந்தனைகளும் நல்லொழுக்கமும் இல்லாத ஒருவனுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தால் இதனால் சமுதாயத்துக்கு பல கேடுகள் நேரக்கூடும். எனவே இந்த கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ப்ளீஸ். இங்குள்ள யாராவது ஒருத்தரை ஹிப்னாட்டிஸ் பண்ணி காட்ட முடியுமா? சர்டன்லி. யூ கம்யா. ஓடி, டாக்டர் கூப்பிடுறாருல. எல்லாரும் முன்னாலேயும் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. சொன்ன கேட்க மாட்டாள. டாக்டர் கூப்பிடுறாருல, போடி. கம் ஆன். உன் பேர் என்னம்மா? லீலா. நீ யாரையாவது காதலிக்கிறியா? ஐயையோ, சத்தியமா இல்ல டாக்டர். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிள்ளையை தான் நான் கட்டிக்குவேன். ஐ சீ. லீலா, லுக் ஹியர். தசைகள் தளர்வடைகின்றன. நீ என் வசத்துக்கு வருகிறாய். ஆழ்ந்த ஹிப்னாட்டிச தூக்கம் உன்னை தழுவுகிறது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ உண்மையான பதில் சொல்லப் போகிறாய். லீலா, நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ராகவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பெரியவங்களா பார்த்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீ என்ன செய்வே? என் உயிரே போனாலும் சம்மதிக்க மாட்டேன். கடைசியா உன் காதலனை எப்ப தனிமையில சந்திச்ச? போன வாரம் சந்திச்சேன். அவர் என்னை முத்தமிட்டாரு. அந்த இனிமையான சுகத்தை நினைச்சு மனவிட்டு சிரிக்கணும் போல இருந்துச்சு. எப்படி சிரிக்கணும் போல இருந்தது? லீலா, நீ ஹிப்னாட்டிச தூக்கத்தில் இருந்து விடுபட்டு சுய உணர்வு அடைகிறாய். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். டாக்டர், இவங்களே என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க? உன்னோட உண்மையான பதிலை கேட்டு சிரிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? நீயே யோசனை பண்ணிப்பாரு. என்ன நடந்ததுன்னே தெரியல டாக்டர். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. சத்தியமா என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல டாக்டர். நீங்க சொல்ற எதுவும் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் ப்ளீஸ். உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். வித் பிளேஷர். எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ. வாட் இஸ் இட் இன்ஸ்பெக்டர்? டாக்டர், ஹிப்னோட்டிஸ்ட கவனத்தோட கத்து கொடுக்கறதா சொன்னீங்க. உங்களுக்கு எப்போதாவது கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கா? ஐ மீன், தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய யாருக்காவது கத்துக் கொடுத்ததா உங்களுக்கு நினைவு இருக்கா? எஸ், அவன் பேர் விஜய். என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்து ஹிப்னாட்டிசத்தை முழுக்க முழுக்க கத்துக் கொடுத்தேன். என் நம்பிக்கையெல்லாம் செதற அடிச்சுட்டு என்னை விட்டு போயிட்டான். ஒரு வகையில் பார்த்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். அவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷோ. இவன் தான்.